உலக தமிழ் பேச மனிதனால் உலகம் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ நாம என்ன பார்க்க போறோம்னா, விடுமுறை காலங்களில் வந்து நம்ம ஏதாவது செலிப்ரேட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போவோம். அது மட்டும் இல்லாமல் வீக்கெண்டில் வந்து ஏதாவது செலிப்ரேட் பண்ணுவோன்றது கூட நம்ம வெளியே அடிக்கடி போவோம். இது மாதிரி சூழ்நிலையில் நம்ம வந்து வெளியே எங்கேயாவது தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, ரெஸ்டாரண்ட் இல்லை ஹோட்டலில் இங்கே எங்கேயாவது நம்ம ரூம் எடுத்து தங்குவோம். அப்படி நீங்கள் தங்குற அந்த ரூம் வந்து 100% உறுதியானதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உறுதி செஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அங்கே தங்கணும். திரும்பவும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹிடன் கேமரா வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சினிமாக்களும் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். ஹிடன் கேமரா வச்சதுனா வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. நாம் தங்குற ரூமில் கூட ஒரு வேலை ஹிடன் கேமரா இருந்தாலும் இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த ஹிடன் கேமரா எப்படி வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அந்த ஹிடன் கேமரா இருக்கா இல்லையாண்ட வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத இன்னைக்கு பார்க்கலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய மொபைல் வீடியோ கேமரா இருக்கு இல்லைங்களா, அதை ஆன் பண்ணிவிட்டு நம்ம எப்படி வந்து இன்ஃப்ராட் கேமரா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பார்க்கலாம். என்னோட எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னோட இன்ஃப்ராரெட் கேமரா கிடையாது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, ரிமோட் கண்ட்ரோல் வந்து எக்ஸாம்பிள் யூஸ் பண்ண போகிறேன். இதில் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த லேசர் வந்து நம்ம வந்து வெறும் கண்களை நம்ம ப்ரெஸ் பண்ணால் கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஸோ அதுக்காக நாம் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இதில் இருக்கிற வீடியோ கேமரா ஆன் பண்ணி, ஸோ இதை வந்து கேமரா மூலமா இதை வந்து நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னுடைய மொபைலில் வந்து வீடியோ கேமரா ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். ஆன் பண்ணி வச்சுட்டு பிறகு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோலை வந்து நான் வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து என்னுடைய மொபைல் வழியாக வந்து ரிமோட் கண்ட்ரோல் நான் செக் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். இப்போ ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா என்னுடைய ரிமோட் கண்ட்ரோலை வந்து அந்த லைட் நமக்கு தெரிஞ்சு பாருங்கள், அந்த லைட் சோர்ஸ். இது வந்து நீங்கள் வெறும் கண்களில் பார்க்கும்போது தெரியாது, இந்த நீங்கள் வீடியோ கேமரா ஆன் பண்ணிவிட்டு அந்த வீடியோ மூலமாக நீங்கள் பார்த்தா மட்டும்தான் வந்து அது உங்கள் கண்களுக்கு தெரியும். இதே மாதிரி தான் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ரூமில் ரெஸ்டாரண்ட்லேயோ ஹோட்டலையோ எங்கேயோ ஒரு ரூமில் தங்கும்போது முதல்ல உள்ளே போனோம்னா என்ன பண்ணுறீங்கன்னா, எல்லா லைட் சோர்ஸும் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. எல்லா லைட்டை ஆஃப் பண்ணிட்டு பிறகு உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா இந்த மொபைல் வீடியோ கேமராவை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எங்கே டவுட்டாக இருக்கோ எல்லா இடத்துலையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இன்ஃப்ராரெட் கேமரா இருக்க அந்த கேமரா வந்து உங்களுக்கு இது மாதிரி தான் லைட் சோர்ஸில் தெரியும். ஸோ அப்போ ஈஸியாக நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் அங்கே கேமரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை டிடெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ப்ளே ஸ்டோரில் நிறைய ஆப் நமக்கு கிடைக்குது. ஸோ ப்ளே ஸ்டோர் போகலாம். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஹிடன் கேமரா டிடெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள். அதை டைப் பண்ணோடனே ஃபஸ்ட்டு ஆப்ஷன் காட்டுதுங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பர்மிஷன் கேட்கும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்னுடைய மொபைல் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இன்ஸ்டால் ஆகிட்டு பிறகு இப்போ ஓப்பன் ஆகும், அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அந்த ரேடியேஷன் மூலமாக வந்து நம்ம எங்கேயாவது மறைச்சு வச்சுருக்கா கேமரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணோம், நம்ம சந்தேகப்பட்ட அந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்து உங்கள் மொபைலை வந்து கொண்டு போங்க. நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அங்கே ஏதாவது கேமரா ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் வந்து உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் கேட்கும். ஸோ உடனே வந்து நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராரெட் கேமரா என்னென்னு இல்லாதனால என்னுடைய ரிமோட்டை வந்து நான் இன்ஃப்ராரெட் கேமராவை யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த ஆப் மூலமாக இப்படி ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே நம்ம சாதா கேமராவில் எப்படி ஒர்க் பண்ணி பார்த்தோமோ அதே மாதிரி தான் என்னுடைய ஆப்லேயும் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இப்படியும் வந்து நீங்கள் இந்த கேமரா மூலமாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்புக்குள்ளேயே வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படியெல்லாம் வந்து எங்கெல்லாம் வந்து இந்த கேமரா வந்து அவங்கள ஹிடன் பண்ணி வைக்க முடியும், ஸோ அதுக்கான ப்ரிகாஷன் என்ன எல்லாமே வந்து அவங்க வந்து கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அதை நம்ம படிச்சிட்டும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்முடைய டவுட்ஸ் வந்து நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் வந்து தேவையான ஒரு முக்கியமான ஒரு வீடியோ, அதனால் எல்லாருக்கும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்கள். மீண்டும் புதிய வீடியோக்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.